ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெக்ஸகன் பிரமிடை ஒரு ஸ்ட்ரிங் வச்சு சுற்றி வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட ஷார்ட்டஸ்ட் லென்த்தை எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸில் லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஏ ஹெக்ஸகனல் பிரமிட் ஆஃப் சைட் 30 mm அண்ட் ஹைட் ஆஃப் 60 mm ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் 2 ஆஃப் இட்ஸ் பேஸ் சைட்ஸ் ஆர் பேரல் டு விபி. ஏ ஸ்ட்ரிங் ஊண்ட் அரவுண்ட் த பிரமிட் ஃப்ரம் ரைட் எக்ஸ்ட்ரீம் கார்னர் ஆஃப் பேஸ் அண்ட் எண்டட் அட் சேம் பாயிண்ட். ஃபைண்ட் தி ஷார்டஸ்ட் லென்த். ஸோ ஆக்சுவலாக என்ன மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தெர் இஸ் அ ஹெக்ஸகனல் பிரமிட், லெட் மீ டேக் த ஹெக்ஸகனல் பிரமிட். ஸோ பேஸ் வந்து ஹெக்ஸகனாக இருக்கும் அண்ட் தென் தெர் இஸ் அபெக்ஸ் பாயிண்ட். ஸோ லெட் மீ கன்சிடர் திஸ் இஸ் தி ஹெக்ஸகன் பிரமிட். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட பேஸில் ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், பேஸில் ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்லேருந்து ஒரு நூலை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாலிடை சுற்றி கொண்டு வந்து மறுபடியும் அதே பாயிண்ட்ல முடிக்க போகிறோம். ஏ ஊண்ட் சாரி ஏ ஸ்ட்ரிங் இஸ் ஊண்ட் அரவுண்ட் த பிரமிட் ஃப்ரம் தி ரைட் எக்ஸ்ட்ரீம் கார்னர் ஆஃப் பேஸ் அண்ட் எண்டட் இன் த சேம் பாயிண்ட். இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கோட மினிமம் லென்த் என்னது, ஷார்டஸ்ட் லென்த் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரிங் வந்து ட்ரேஸ் பண்ணுற பாத்தை ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ, அதாவது ப்ரொஜெக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இதை எப்படி நம்ம டிரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஹிஸ் ஹெக்ஸகன் பிரமிட் ஆஃப் சைஸ் 30 mm அண்ட் 60 mm ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 edges பேரலல் டு விபி கொடுத்துருக்காங்க. தென் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் இஸ் ஊண்ட் அரவுண்ட் த சாலிட் அண்ட் வி நீட் டு கேல்குலேட் தி ஷார்டஸ்ட் லென்த். அதை எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெக்ஸகனை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டிங் கண்டிஷனில் 2 different கண்டிஷன்ஸ் ஆர் தர். ஒன்று என்ன அப்படின்னா, 2 of its base edges are parallel to VP அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வி நீட் டு ட்ரா கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னா, 2 of its edges perpendicular to VP அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டே ரெண்டு கண்டிஷன் மட்டும்தான் பாசிபிள். நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 of its base sides are parallel to VP. ஸோ நம்ம என்ன ட்ரா பண்ணோம் அப்படின்னா, கண்டிஷன் நம்பர் 1, 2 sides are parallel to VP, அதை ட்ரா பண்ணோம். ஸோ ஐ ஹவ் ட்ரான் லைக் தட். ஹெக்ஸகன் ட்ரா பண்ண தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, லெட் மீ டேக் திஸ் ஒன் இஸ் XY லைன். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுங்க, இப்போ ஹெக்ஸகனோட சைட் வேல்யூ வந்து 30 mm அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சென்டர் வச்சு 30 mm ரேடியஸில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு சப்போஸ் நீங்கள் 2 sides ஆர் பேரலல் இந்த ஹெக்ஸகன் ட்ரா பண்ணும் அப்படின்னா, சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வழியாக ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு 2 extreme பாயிண்ட் கிடைக்கும் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 30 mm எடுத்து ஒரு ஆர்க் அடிங்க, அதே மாதிரி கீழேயும் ஒரு 30 mm எடுத்து ஒரு ஆர்க், தென் இந்த பாயிண்ட்லேருந்து 30 mm எடுத்து ஒரு ஆர்க் அடிங்க, அகெயின் கீழேயும் ஒரு 30 mm எடுத்து ஆர்க் அடிங்க. இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹெக்ஸகன் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஹெக்ஸகன் ட்ரா பண்ணுறது. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்கள் ஹெக்ஸகனோட சைட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். 30 mm 30 mm ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் 2 edges பெர்பண்டிகுலர், அதாவது இந்த மாதிரி ஹெக்ஸகன் நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் XY லைன் எடுத்துக்கோங்க. தென் யூ கேன் ட்ரா த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் சைட் ஆஃப் ஹெக்ஸகன். 30 mm ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிவிட்டு சென்டர் வழியாக வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்கள். இல்லை ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்களா, அதே மாதிரி வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணதுக்கப்புறம் டாப் அண்ட் பாட்டமில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். டாப் பாயிண்ட்லேருந்து 30 mm ஒரு ஆர்க் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு, அதே மாதிரி பாட்டம் பாயிண்ட்லேருந்து 30 mm ரைட் சைடு ஒரு ஆர்க்கு லெஃப்ட் சைடு ஒரு ஆர்க். நவ் யூ கேன் கெட் 6 points அண்ட் யூ கேன் கனெக்டட். தென் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா, ஹெக்ஸகன் கிடைச்சிடும். இந்த ஹெக்ஸகனோட ஆங்கிள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 120 degrees இருக்கும். நீங்கள் சர்க்கிளோட ரேடியஸ் வேல்யூ 30 mm எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்த ஹெக்ஸகனோட சைடு வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும், 30 கிடைச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா தி ஹெக்ஸகன் ஃபார் போத் கண்டிஷன்ஸ். நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா, 2 edges ஆர் பேரலல் டு XY லைன், இந்த கண்டிஷன் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ஹவ் ட்ரான் லைக் தட். இதை ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வி ஹவ் டு நேம் இட். நான் கிளாக் வைஸை நேம் வச்சுக்கிறேன். ரைட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை ஏன்னும் BCDEF அண்ட் தென் டயகனலை கனெக்ட் பண்ணினா அப்படின்னா எனக்கு சென்டர் அப்பெக்ஸ் பாயிண்ட் ஓவும் கிடச்சிடும். ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் ஐ நீட் டு ட்ரா தி ஃப்ரண்ட் வியூ ஆஃப் தி பிரமிட். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாப் வியூவோட எல்லா கார்னரில் இருந்தும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணுறேன். டி வழியா, சிஇ வழியா, தென் பிஎஃப் வழியா, தென் ஏ வழியா. இது எல்லாமே பேஸ் அப்படிங்கிறதுனால
நான் எக்ஸ் ஒய் லைனோடு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சென்டர் பாயிண்ட் அப்பெக்ஸ் அதை மட்டும் என்ன பண்ணுற அப்படின்னா சாலிடோட ஹைட் தேவைங்கிறதுக்காக மேலே வரைக்கும் கொண்டு போய்க்கிறேன். சரிங்களா, இப்போ உங்களுக்கு சாலிடோட ஹைட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்மில் 60 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 60 mm என்ன இருக்கும் அப்படின்னா சாலிடோ ஹைட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உங்களோட ஓ டேஷ். ஸோ இப்போ ஏவை கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் அது ஏ டேஷ். அதே மாதிரி பி எஃப்ஐ கொண்டு போனீங்க அப்படின்னா அது பி டேஷ் எஃப் டேஷ். தென் சிஇ பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா சி டேஷ் இ டேஷ். தென் டிஏ கொண்டு போனீங்க அப்படின்னா டி டேஷ். இந்த மாதிரி கிடைக்கும். இதில் எது ஹிடன் பாயிண்ட் அப்படின்னா இந்த சாய்டோட பாட்டம் ஆஃப் எப்போவுமே விசிபிளாக இருக்கும். சரிங்களா, இதோட டாப் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னா ஹிடனாக இருக்கும். டாப் ஆஃப் என்ன அப்படின்னா இ அண்ட் எஃப் தான் வந்து டாப்பில் இருக்கு, டாப் ஆஃப்ல இருக்கு. ஸோ இ அண்ட் எஃப் மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா ஹிடனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். தென் ஒவ்வொரு கார்னரையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்பெக்ஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 4 பாயிண்ட் கிடச்சிருக்கும். 4 பாயிண்ட்ல இயும் எஃப்பும் மட்டும் ஹிடன் பாயிண்ட். அந்த 4 பாயிண்ட்டை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்பெக்ஸ் கூட சேர்த்து உங்கள் சாலையோட ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஹெக்ஸகோனல் பிரமிட் ஃபார் தி பேஸ் எட்ஜஸ் 2 are parallel to VP. ரெண்டு எட்ஜ் ஹெக்ஸகன் பிரமிடோட பேஸில் பேரலாக இருக்குது விபிக்கு அப்படின்னா இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணணும். இதுக்கப்புறம் இதை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னா இந்த ஸ்லாண்ட் எட்ஜ் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லாண்டிங் எட்ஜ், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லாண்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாண்ட் எட்ஜோட ட்ரூ லென்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரமிடை டெவலப் பண்ண முடியும். ஸோ நார்மலாக இதோட ட்ரூ லென்த் எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்கள் டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா 6 எட்ஜ் இருக்கும், ஓஏ ஓபி ஓசி ஓடி ஓஇ அண்ட் ஓஎஃப். இந்த 6 எட்ஜில் ஏதாவது ஒரு எட்ஜ் ஹரிசாண்டலாக இருந்தது அப்படின்னா அந்த எட்ஜ் வந்து ட்ரூ லென்த்தாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எட்ஜுமே இன்க்ளைண்டாக தான் இருக்குது. ஓஎஃப் ஓசியும் வெர்டிகலாக இருக்குது, ஓஏ ஓபி ஓடி ஓஇ எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ளைண்டாக இருக்குது, இல்லை எதுவுமே ஹரிசாண்டலாக இல்லை. இதே செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓஏ ஹரிசாண்டலாக இருக்குது அண்ட் ஓடி என்ன இருக்கு ஹரிசாண்டலா இருக்கு. இப்படி ஹரிசாண்டலா இருந்துச்சு அப்படின்னா அந்த எட்ஜ் ஓஏ இருக்குல்ல, அந்த ஓஏ வந்து என்ன அப்படின்னா ட்ரூ லென்த். அதே மாதிரி ஓடியும் ஹரிசாண்டலா தான் இருக்கு, அப்போ ஓடிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரூ லென்த். ஓஇ ஓஎஃப் இதெல்லாம் வந்து ட்ரூ லென்த் கிடையாது. ஸோ எந்த எட்ஜ் ஹரிசாண்டலா இருக்கோ அந்த எட்ஜ் வந்து என்ன அப்படின்னா ட்ரூ லென்த். இப்போ ஹரிசாண்டலா இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க அந்த எட்ஜை ஹரிசாண்டலா மாத்தணும். மாத்தினீங்க அப்படின்னா அதை ட்ரூ லென்த்தா கிடைச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்ல ஓஏங்கிறது ஹரிசாண்டலா இல்லை. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓவை சென்டரா வச்சுட்டு ஏவை ரேடியஸா வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்றேன். ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிட்டு அந்த ஹரிசாண்டல் லைன் வரைக்கும் ஆர்க் ட்ரா பண்றேன். அந்த பாயிண்ட்டை நான் A1 அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். தென் அந்த பாயிண்ட்டை ஃப்ரண்ட் வியூல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதை A1 dash அப்படின்னு டிசைட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓ டேஷையும் A1 dash நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்லாண்டிங் எட்ஜ் கிடைச்சிரும். ஸோ ஏதாவது ஒரு பேஸ் எட்ஜ் வந்து ஹரிசாண்டலாக இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணிக்கணும், அந்த பேஸ் எட்ஜை ஏதாவது ஒரு பேஸ் எட்ஜை ஹரிசாண்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ஃப்ரண்ட் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் வி கேன் கெட் தி ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்லாண்டிங் எட்ஜ். இது கிடைச்சிரும். ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உள்ள கண்டிஷனுக்கு ஓஏ உங்களுக்கு வந்து ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ ஓஏ தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்லாண்டிங் எட்ஜ், TLSE. ஸோ ஓஏ லென்த்தை வந்து ஒரு வெர்டிகலாக ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. வெர்டிகலாக ட்ரா பண்ணணும் அவசியம் கிடையாது, பட் இஃப் யூ ட்ரா வெர்டிகல் லைன் சம் வில் பி மோர் ஈஸி. ஸோ வெர்டிகலாக நான் ஓஏ ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்னோட காம்பஸில் ஓஏ அந்த டிஸ்டன்ஸை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு ஓவை சென்டராக வச்சு ஏவை ரேடியஸாக வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா நான் வந்து இந்த பிரமிடை டெவலப் பண்ணணும். இந்த டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்லாண்ட் எட்ஜை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு ஓங்கிற பாயிண்ட்டை சென்டராக வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்க் ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்னோட பேஸ் ஆஃப் ஹெக்ஸகன் அதை மெஷர் பண்ணிக்கிறேன். 30 mm அப்படின்னா 30 mm நான் காம்பஸில் எடுத்துக்கிறேன். ஏல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆர்க், தென் இந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு செகண்டு, செகண்ட் பாயிண்ட்ல வச்சு தேர்டு, தேர்ட் பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஃபோர்த்து, ஃபோர்த் பாயிண்ட்டை சென்டராக வச்சு ஃபிஃப்த்து, ஃபிஃப்த் பாயிண்ட்டை சென்டராக வச்சு சிக்ஸ்த்து. இந்த மாதிரி எத்தனை ட்ரா பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 6 ட்ரா பண்ணியிருப்பீங்க. 1, 2, 3, 4, 5, 6. இது ஹெக்ஸகனுக்கு 6 சைடு அப்படிங்கிறதுனால நம்ம 6 ட்ரா பண்ணுறோம். இதே பென்டகனாக இருந்தால் 5 ட்ரா பண்ணால் போதும், ஸ்கொயராக இருந்தால் 4 ட்ரா பண்ணால் போதும், ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 ட்ரா பண்ணால் போதும். சரிங்களா, நமக்கு இது ஹெக்ஸகன் அப்படிங்கிறதுனால 6 சைடு வரணும்ல, அதனால 6 ட்ரா பண்ணி வச்சுருக்கேன்.
டிரா பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கனெக்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் டு தி அபெக்ஸ் ஓ பாயிண்ட். இதே மாதிரி எல்லா பாயிண்ட் கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் ஆயிடும். இது எல்லாமே ஸ்லாண்டிங் எட்ஜஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ் எட்ஜை கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பேஸ் எட்ஜை ஸ்ட்ரைட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு நேம் வைக்கணும். இது ஏ அப்படின்னா இது பி, தென் சி, டி, இ, தென் எஃப் அண்ட் அகைன் ஏ. ஏன் அகைன் ஏ வருது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஏங்கிற இடத்துல கட் பண்ணி தான் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கீங்க. இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி பிரமிடா மாத்துறீங்க அப்படின்னா ஏவும் ஏவும் என்ன ஆயிரும் அப்படின்னா டச் ஆயிரும். அதனாலதான் நம்ம எப்படி பண்ணிருக்கோம், இந்த மாதிரி டிரா பண்ணிருக்கோம். ஸோ டிரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஹெக்ஸகனல் பிரமிட் டிரா பண்ணிருக்கேன். அதை சிம்பிளா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிரா பண்ணிருக்கேன். சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கணும், அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஏங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு அது அப்படியே சாலிடை சுத்தி வந்து மறுபடியும் ஏ பாயிண்ட்லயே முடிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த இடத்த ஃப்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்ல ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு அது அப்படியே சாலிடை சுத்திட்டு வரணும். சுத்திட்டு வந்து மறுபடியும் ஏங்கிற பாயிண்ட்ல நம்ம என்ன பண்ணணும், வந்து டச் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஷார்டஸ்ட் லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி. இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இப்படி கனெக்ட் பண்ணலாம், இப்படி கனெக்ட் பண்ணலாம், இல்லை இப்படி கனெக்ட் பண்ணலாம், எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். பட் ரெண்டுக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான் என்ன அப்படின்னா அதோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். சரிங்களா, மற்றபடி நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணாலும் அந்த லைன் வந்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ எங்க ஆரம்பிக்குது, ஏங்கிற பாயிண்ட்ல ஆரம்பிக்குது, ஏங்கிற பாயிண்ட்ல முடியுதா? ஸோ ஏங்கிற பாயிண்ட்ல ஆரம்பிச்சு ஏங்கிற பாயிண்ட்லயே முடியுது அப்படின்னா இந்த ரெண்டு ஏ பாயிண்ட்டையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணிக்கும். ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கீங்க அப்படின்னா சம்ல ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு என்ன பண்ணிருக்கீங்க, கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்லாண்டிங் ஏஜ்லயும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாயிண்ட் நம்பர் ஒன், பாயிண்ட் நம்பர் டூ, பாயிண்ட் நம்பர் த்ரீ, பாயிண்ட் நம்பர் ஃபோர், பாயிண்ட் நம்பர் ஃபைவ் அண்ட் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் அண்ட் அகைன் பாயிண்ட் நம்பர் ஒன். ஏன் பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படின்னா இந்த ஏங்கிற பாயிண்ட்டும் இந்த ஏங்கிற பாயிண்ட்டும் ஒன்று தான். நம்ம டெவலப் பண்ணி வச்சதுனால ரெண்டு பிளேஸில் இருக்குது. நம்ம வேர்ல்டு மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், பசிபிக் ஓஷன் வந்து ரெண்டு இடத்துல இருக்கும். பட் நீங்கள் வேர்ல்டு குளோபாக மாற்றினீங்க, மேப்பை வந்து குளோப் சைஸில் மாற்றிங்க அப்படின்னா பசிபிக் ஓஷன் ரெண்டும் ஒட்டிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த டெவலப் பண்ண சர்ஃபேஸை மறுபடியும் பிரமிடாக மாற்றினீங்க அப்படின்னா இந்த ஏ அண்ட் ஏ வந்து ஒரே இடத்துக்கு வந்துடும். சரிங்களா, ஸோ ஒன் அகைன் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்க எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் தூக்கி என்னோட ஃப்ரண்ட் வியூவிலையும் என்னோட டாப் வியூவிலையும் மார்க் பண்ணும். அதை எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கட்டிங் பாயிண்ட் வச்சு கட்டிங் பாயிண்ட்டுக்கு நேம் வச்சாச்சு. நேம் வச்சதுக்கப்புறம் இது எல்லாமே என்ன அப்படின்னா ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்லாண்ட் எட்ஜ். இந்த எட்ஜஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ட்ரூ லென்த் என்னவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, ஸோ உனக்கு இங்கே எது ட்ரூ லென்த் அப்படின்னா ஓஏ தான் ட்ரூ லென்த். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா கட்டிங் பாயிண்ட்டையும் மெஷர் பண்ணி இந்த ஓஏக்கு மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒவ்வொரு எட்ஜுக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ ஒன் எங்கே இருக்குது அப்படின்னா ஒன்றுங்கிறது ஏங்கிற பாயிண்ட்லேயே இருக்குது. ஸோ நான் ஒன்றை என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்லேயே வச்சுக்கிட்டேன், டேரெக்டாக அங்கேயே வச்சுட்டேன். மற்ற எல்லாமே வேறு வேறு இடத்துல இருக்குது. ஸோ செகண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓலேருந்து டூ வரைக்கும் மெஷர் பண்ணி ட்ரூ லென்த்தில் ஓலேருந்து டூ வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இது வந்து 2.6 2.6 ஏசா சொல்றீங்க அப்படின்னா இதுல என்னென்ன எட்ஜ்லாம் இருக்கு அப்படின்னா பில ஒரு எட்ஜ், எஃப்ல ஒரு எட்ஜ் இருக்கு. சரிங்களா, இல்ல டூவோட லென்த்தும் சிக்ஸோட லென்த்தும் சேமா இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், இல்ல இந்த ஓ டு ஒன்னு சேம் லென்த், ஓ டு டூவும் ஓ டு சிக்ஸும் சேம் லென்த், ஓ டு த்ரீ ஓ டு ஃபைவும் சேம் லென்த், ஃபோருங்கிறது தனி லைன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2.6 ஒரே பாயிண்ட்ல வரும், 3.5 ஒரே பாயிண்ட்ல வரும், 4 ஒரு பாயிண்ட்ல வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்னு தூக்கி ஓஏல வச்சாச்சு. செகண்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா செகண்ட் பண்றது வி நீட் டு மெஷர். எதை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ஓல இருந்து டூ வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுங்க. அந்த டிஸ்டன்ஸும் ஓல இருந்து சிக்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் ஒன்று தான். சரிங்களா, ஸோ அப்போ மெஷர் பண்ணி உங்க ட்ரூ லென்த்ல அதை மார்க் பண்ணுங்க. அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா 2.6 ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் தான், அதனால மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓல இருந்து த்ரீ வரைக்கும் மெஷர் பண்ணுங்க. அதே டிஸ்டன்ஸ் தான் ஓல இருந்து ஃபைவ் வரைக்கும். சரிங்களா, ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, ட்ரூ லென்த்தில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓல இருந்து ஃபைவ் வரைக்கும் இப்போ நீங்கள் அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பெக்ஸ் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க் பண்ணும், மார்க் பண்ணியாச்சு.
அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓல இருந்து ஃபோர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க, ஓல இருந்து ஃபோர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கச்சு. ஸோ இப்போ எல்லா பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னோட கட்டிங் பாயிண்ட் எல்லாத்தையும் நான் எங்கே கொண்டு வந்துட்டேன், ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்லாண்ட் எட்ஜ், அதாவது ஓஏக்கு நான் கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக ஒவ்வொரு எட்ஜுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், சரிங்களா? அதை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்க. இதில் ஒன்றுங்கிறது ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கு, ஸோ ஒன் வந்து ஃபினிஷ்டு. டூ எங்க இருக்கு அப்படின்னா பில இருக்கு, சிக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா எஃப்ல இருக்கு, சிக்ஸ் எஃப்ல இருக்கு, டூ வந்து எங்க இருக்கு பில இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, பி எஃப் ஒரே எட்ஜ் தானே, என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணுங்க. ஸோ இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா டூ டேஷ் பிராக்கெட் சிக்ஸ் டேஷ், சரிங்களா? இந்த மாதிரி என்ன பாயிண்ட் டூ அண்ட் சிக்ஸ், டூ எங்க இருக்கு அப்படின்னா பி மேல இருக்கு, சிக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா எஃப் மேல இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா பிக்கும் எஃப்க்கும் ஒரே பாயிண்ட்ல தான் வரும், சரிங்களா? ஸோ டூ பி மேல இருக்கு, எஃப் சிக்ஸ் மேல இருக்கு, அந்த பாயிண்ட் அப்படியே ஹாரிசான்டல் லைன் மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சிருங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த்ரீ அண்ட் ஃபைவ், த்ரீ எங்க இருக்கு அப்படின்னா சி மேல இருக்கு, ஃபைவ் எங்க இருக்கு அப்படின்னா இ மேல இருக்கு. ஸோ என்ன பண்ணும், த்ரீ அண்ட் ஃபைவ்க்கு ஒரு ஹாரிசான்டல் லைன், எது வரைக்கும் சி வரைக்கும். ஸோ சி வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டேன், ஹரிசன் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா த்ரீ டேஷ் கமா ஃபைவ் டேஷ், அதை மார்க் பண்ணியாச்சு. அகெயின் பாருங்க, த்ரீங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சியில இருக்கு, ஃபைவ்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஈல இருக்கு. ஸோ த்ரீ அண்ட் ஃபைவை மூவ் பண்ணி ஈசிங்கிற எட்ஜ் மேலே வச்சாச்சு. ஸோ த்ரீ அண்ட் ப்ராக்கெட்ல ஃபைவ், சரிங்களா? அண்ட் தென் ஃபோருங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீல இருக்கு. ஸோ ஃபோர் அப்படியே நான் மூவ் பண்ணி எங்க வைக்கிறேன், டிக்கு மேலே வைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு எல்லா பாயிண்ட்டுமே நான் வந்து ட்ரூ லென்த் ஆஃப் ஸ்லாண்ட் எட்ஜில் இருந்து அதோட ப்ராப்பர் எட்ஜுக்கு கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ நீட் டு கனெக்ட் இட் ஒன் டு டூ, டூ டு த்ரீ, த்ரீ டு ஃபோர். அப்புறம் பின் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ், ஃபைவ் டு சிக்ஸ், சிக்ஸ் டு ஒன்னு வந்துடும். அது நமக்கு தெரியாது ஃப்ரண்ட் வியூவில், அதுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்ட்ரிங்கு ட்ரேஸ் பண்ண பாத்தை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க் பண்ணி முடிச்சாச்சு. தென் சம் என்ன கேட்டிருக்காங்க, ஷார்டஸ்ட் லென்த் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைட் லைனை அப்படியே மெஷர் பண்ணுங்க. இதுதான் என்ன அப்படின்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆர் ஷார்டஸ்ட் லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங். இதை மெஷர் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸ்ட்ரிங்கோட லென்த், ஸ்ட்ரிங் லென்த் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கோங்க, இதை மெஷர் பண்ணி எம்எம் அப்படின்னு ஆன்சரில் எழுதிக்கோங்க இந்த லைனை மெஷர் பண்ணி. செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை பார்த்த ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃப்ரண்ட் வியூவில் மாற்றியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், டாப் வியூவில் மாற்றணும். டாப் வியூவில் மாற்றதுக்கு பாருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எங்கே இருக்கோ அந்த பாயிண்ட்டை ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டாப் வியூவில் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணோம். இதில் ஒன்றுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட் மேலேயே இருக்குது. ஸோ அப்படியே கீழே கொண்டு வரேன், ஏங்கிற பாயிண்ட் மேலே என்ன பண்ணிக்கிறேன், ஒன்றை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தென் டூ அண்ட் சிக்ஸ், டூ எதில் இருக்குது அப்படின்னா பியில் இருக்குது, சிக்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா எஃப்ல இருக்குது. ஸோ டூ அண்ட் சிக்ஸ் அப்படியே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரொஜெக்டாரை வச்சு கீழே கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு டூ எதில் இருக்குது அப்படின்னா பியில் இருக்குது, சிக்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா எஃப்ல இருக்குது. ஸோ ஓபியில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் டூ, ஓஎஃப்ல இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் எஃப் மார்க் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா த்ரீ கமா ஃபைவ், த்ரீ எதுல இருக்கு அப்படின்னா சீல இருக்கு, ஃபைவ் வந்து ஈல இருக்கு. பிராக்கெட்ல இருக்கிறது ஒரு குரூப் இல்லாத ஒரு குரூப், த்ரீயும் சியும் பிராக்கெட்ல இல்லை அதனால த்ரீ வந்து சீல இருக்கு, ஃபைவும் இயும் பிராக்கெட்ல இருக்கு அதனால வந்து அதை ஒரே குரூப் படி வச்சுக்கலாம். என்ன பண்றேன் அப்படின்னா ப்ரொஜெக்டார் வச்சு கீழே கொண்டு வரேன். கொண்டு வந்த உடனே சீல கட் ஆகிற பாயிண்ட் த்ரீ, ஈல கட் ஆகிற பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபோர் எங்க இருக்கு அப்படின்னா ஓடிங்கிற எட்ஜ் மேல இருக்கு. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா ஃபோர் அப்படியே கீழே இருக்கிறேன், ஓடியில கட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபோர், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆறு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்றேன், ஒன் டு டூ, டூ டு த்ரீ, த்ரீ டு ஃபோர், ஃபோர் டு ஃபைவ், ஃபைவ் டு சிக்ஸ், சிக்ஸ் டு ஒன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் ஒன்னுங்கிற பாயிண்ட் இதுல இந்த கார்னர் ஏழு ஆரம்பிச்சு அப்படியே சாயிட சுத்தி வந்து மறுபடியும் எதுலயே முடிஞ்சிச்சு, ஏழையே முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் தி பாத் ஆஃப் த ஸ்ட்ரிங் இன் ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ. ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது ஏ அண்ட் ஏவை ஸ்ட்ரைட் லைன் வச்சு கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸாக என்ன அப்படின்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரேஸ் த பாத் ஆஃப் த ஸ்ட்ரிங் விச் இஸ் ஊண்ட் அரவுண்ட் தி ஹெக்ஸகனல் பிரமிட். தேங்க்யூ.